சுகர் இருந்துச்சுனாலே காலில் வந்து சின்ன புண்ணு கூட வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறாது. ஸோ என்ன ஆகும்னா அந்த கேங்க்ரீன் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும். முத வந்து லைட்டாக வந்து அடிபட்டாவும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து ரத்தம் கட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கலரில் வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கேங்க்ரீன் ஃபார்மேஷன் உள்ளக்க சதை எல்லாம் வந்து வீணாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ சுகர் உள்ளவங்க வந்து நார்மலாக வந்து ரொம்ப கால் பாதத்தை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் எங்கே போனாலும் வந்து செப்பல் போட்டுட்டு நடங்க. லைட்டாக வந்து நம்ம கல் குத்துனாலே வந்து அவங்களுக்கு அந்த புண்ணு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆறவே ஆறாது. ஏன்னா சுகர் இருந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த புண்ணும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆறவே ஆறாது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அருகம்புல் கிடச்சிச்சின்னா வந்து வீட்டில் ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கோங்க. அதோட வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா வந்து காய்ச்சிக்கோங்க. காய்ச்சிட்டு அதை ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த புண்ணு மேலே வந்து போட்டுட்டு வரும்போது அந்த கருப்பாக இருக்க ஸ்கின் கலர் எல்லாம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். சரியா? மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.